அமரச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 things that you should never do at office. So, 12 விஷயம் நீங்கள் ஆஃபீஸில் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு 12 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க அந்த 12 விஷயம் என்ன அப்படிங்கிறத டப்பு டப்புன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபீஷியல் ஒர்க்ஸ்க்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட ஆஃபீஷியல் லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ மொபைல் ஃபோன்ஸையோ உங்களோட பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லைக் உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் அதில் சேவ் பண்ணுறது, உங்களோட பிக்சர்ஸ் அதில் சேவ் பண்ணுறது, இல்லை உங்களோட மொபைல் பேங்கிங்கையோ இல்லை வந்து இன்டர்நெட் பேங்கிங்கையோ ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் ஒரு மொபைல் வச்சு யூஸ் பண்ணுறது, உங்களோட இம்பார்ட்டண்ட்டான ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் இந்த ஆன்லைன் ஏன்னோ பர்ச்சேசிங் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒஃபீஷியலாக கொடுக்கப்பட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன்ஸ் வச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு விதமான டிசிப்ளின் கைண்ட் ஆஃப் திங் அப்படின்னாலும் இந்த உலகத்தில் யாரும் யாரையுமே நம்ப முடியாது. நம்மளோட சொந்த ஐ மீன் நம்மளோட ஆஃபீஸில் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே நம்மளோட கம்ப்யூட்டர்ஸை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் அவங்க ஈஸியாக பார்க்குறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெவர் யூஸ் யுவர் ஆஃபீஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் ஃபார் யுவர் பர்சனல் யூஸ். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் பி லேட். அந்த பங்க்சுவல் அப்படிங்கிற பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் காலேஜ் அப்படின்னு ஆரம்பித்து ஆஃபீஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷனுக்கு மட்டும் இல்லை, டெய்லி ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து டைமுக்கு போகிறது நம்ம மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் உருவாக்குறது மட்டுமே இல்லாமல், நம்ம டைமுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மைண்டுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஹரிபரியில் லாஸ்ட் மினிட்ல போகிறதுனாலையோ இல்லை கொஞ்சம் லேட்டாக போகிறதுனாலையோ அந்த டென்ஷன் நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லாக கேரி ஆகும். அது கண்டிப்பாக நம்மளோட ஒர்க்கில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வச்சிருக்கணும், அதுக்காக நீங்கள் சீக்கிரமாக போகணும், டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் மீறி நம்ம சீக்கிரமாக டைமுக்கு அந்த ஒர்க்குக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த நாளோட ஒர்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ தேர்ட் திங் தட் யூ ஷுட் நெவர் டூ இட் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிப்ஸ் ஆர் பீயிங் அ சேட்டர் பாக்ஸ். சரி, நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறோம், பட் ஒர்க் ஒர்க்னு இல்லாமல் கண்டிப்பாக பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க கிட்ட இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பேசுறது ஒரு ரிலாக்ஸான ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம பேசுறத மட்டுமே ஆஃபீஸில் உட்காந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். அண்ட் இது வந்து நம்மளுக்கு நம்மளே போட்டுக்க வேண்டிய ஒரு ரூல். பேசுறதுனா நம்ம வந்து நார்மலாக பேசுறதுக்கும் காசிப் பேசுறது, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பற்றி பேசுறது, ரிலிஜியன், கேஸ்ட் ஆர் இந்த ரேஸ் இதை பற்றிலாம் பேசுறது வந்து கண்டிப்பாக ஆஃபீஸில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறத நல்ல மனநிலையை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ ஃபோர்த்து நம்ம ஆஃபீஸில் பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல்ஸை வந்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுறது. நம்மளோட ஆஃபீஸில் இருக்கிற இப்போ ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு டீமில் வந்து ஒரு 20 உங்களோட டீமில் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால் நீங்கள் வந்து உங்களோட எல்லா பர்சனல்ஸையும் நீங்கள் ஓவர்லி ஷேரிங் யுவர் பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ உங்களோட எல்லா பர்சனல்ஸையும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா எந்த நேரத்தில் யார் எப்படி மாறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப் வேறு, பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வேறு. நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட பர்சனல் லைஃப்பை நம்மளோட ஆஃபீஸில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பர்சனல் லைஃப்பையும் ஆஃபீஸ் விஷயங்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்கிறது என்றைக்கும் யாருக்குமே நல்லதில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபிஃப்த் நம்ம ஆஃபீஸில் பண்ணவே கூடாது அப்படின்னா, டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது அண்ட் ஈட்டிங் பஞ்ச் அண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச சில டிஷ்ஷஸ் இருக்கும், அது நேற்று நம்ம வீட்டில் செஞ்சுருப்போம், அது வந்து அடுத்த நாள் நம்ம எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் மைக்ரோவேவ் அவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்றது, அது வந்து நம்ம டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது. ஜென்ரலாகவே ஆஃபீஸில் உங்களோட டேபிளில் உட்காந்து சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உங்களோட சாப்பாடோட வாசனை அந்த ரூம் ஃபுல்லாகவே பரவே ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஃபுட்டோட ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிக்ஸ் தட் யூ ஷுட் நெவர் டூ இட் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் சே எஸ் டு எனி திங். ஆல்சோ டோன்ட் டினை யுவர் பாஸ். உங்கள் பாஸ் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் டினை பண்ணவும் கூடாது. அட் த சேம் டைம் உங்கள் பாஸோ இல்லை எல்லாரும் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எஸ் சொல்லிட்டு போகவும் கூடாது. யூ ஷுட் ஹாவ் யுவர்
ஓன் ஒப்பீனியன் அண்ட் யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாஸ் வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் நீங்கள் வந்து எஸ் சொல்லிட்டு போகிறதும் தப்பு தான், அதே மாதிரி அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் டினை பண்ணுறதும் தப்பு தான். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது. சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் டினை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஏன் நீங்கள் டினை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் அவங்கக்கிட்ட இருக்கணும். அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்கிறீங்க அப்படின்னா அது எதுக்கு அப்படிங்கிறதான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் செவன்த் விஷயம் நீங்கள் வந்து செய்யவே கூடாது அப்படின்னா, ஓவர் டூ பர்ஃப்யூம் டூ கேஷுவல் அண்ட் க்ரூமிங் அட் யுவர் ஒர்க். இது மூணுமே நீங்கள் டெஃபினட்டாக செய்யக்கூடாது. அதாவது நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், திடீர்னு நம்மளை ஒருத்தவங்க க்ராஸ் பண்ணி போவாங்க, அவங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து சில டைம் தலைவலியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி டோன்ட் ஓவர் டூ யுவர் பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் போடுறீங்க, இல்லை இன்னும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறீங்க, அஃப்கோர்ஸ். பட் அதை ஓவர் டூ பண்ணிங்க அப்படின்னா அது மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பீயிங் டூ கேஷுவல், உங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்ப கேஷுவலாகவும் உங்களோட ஆஃபீஸில் இருக்கவே கூடாது. லெட் இட் பி லைக் ஃப்ரைடேவோ இல்லை சாட்டர்டேவோ கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வரலாம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப கேஷுவலான ட்ரெஸ்ஸில் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ டேபிளில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து உங்களை க்ரூம் பண்ணிக்கிறது, மேக்கப் போட்டுக்கிறது, தலைவாரிக்கிறது, இது எல்லாமே தப்பான விஷயம். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிறவங்களை கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணும். நெவர் டூ இட். அண்ட் எய்த் திங் தட் யூ ஷுடன் டூ அட் ஒர்க் அப்படின்னா, இனிஷியேட் அன்வான்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆர் கிவிங் க்ரீப்பி காம்ப்ளிமெண்ட். ஒரு இடத்துல நம்ம வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஆஃபீஸில் இல்லை ஒர்க்கில் நிறைய இடம் இருக்குது. இந்த அன்வான்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் நம்ம வந்து ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது நம்மளாக போய் ஹேண்ட்ஷேக்கை இனிஷியேட் பண்ணுறதுமே சில இடத்துல அன்வான்ட் இனிஷியேட்டிங் அன்வான்ட் ஃபிசிக்கல் கான்டாக்டாகவே பார்க்கப்படுது. ஸோ நம்மளாக போய் எந்த இடத்துலையுமே ஒரு அன்வான்ட் ஃபிசிக்கல் கான்டாக்டை கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணிடவே கூடாது. அது உங்கள் மேலே இருக்கிற நல்ல இம்ப்ரெஷனை பேட் இம்ப்ரெஷனை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்கள இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ நெவர் கிவ் அ க்ரீப்பி காம்ப்ளிமெண்ட். அதையுமே நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். திங் யூ ஷுட் நெவர் டூ அட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கிங் ஃபார் அ நியூ ஜாப் ஆர் டூயிங் அ சைட் ஜாப். நம்மளுக்கு வந்து இப்போ அந்த வேலை கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம வந்து வேற ஒரு வேலை பார்க்கணும், ஜாப் சேஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இல்லை நீங்கள் வேறு வேலை இருக்கா அப்படிங்கிறத ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது உங்களோட நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தற்காலிக வேலைக்கு நீங்களே வச்சுக்கிற ஒலை அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட பார்ட் டைம் ஜாப் ஒரு சைட் ஜாப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உட்காந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் டென்த் திங் தட் யூ ஷுட் நெவர் டூ அட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்யூஸ் டு டூ யுவர் ஜாப். உங்களுக்குன்னு வந்து ஒரு ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும், உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணவே கூடாது, பிகாஸ் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த கம்பெனிக்குள்ளே அந்த பொசிஷனில் போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட மூட் ஸ்விங்னாலேயோ உங்களோட ஏதோ ஒரு பர்சனல் ஸ்டஃப்னாலேயோ உங்களோட வேலையை நீங்கள் செய்ய ரெஃப்யூஸ் பண்ணவே கூடாது, நோ மேட்டர் வாட். ஆல்சோ உங்கள் மேலே இருக்கிற தப்புனால நீங்கள் செய்யாமல் விட்ட வேலைனால ஒரு பிளேம் வருது அப்படின்னா அதை உங்களோட கோவக்க மேலே திருப்பி விடுறது ரொம்ப பெரிய தப்பு. அதை நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லெவன்த் திங் தட் யூ ஷுட் நெவர் டூ அட் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் ஆஃபீஸ் சப்ளைஸ் வித்தவுட் கேர், ஆல்சோ கிராபிங் ஆஃபீஸ் சப்ளைஸ். லைக் நம்மளுக்கு ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் ஒரு மொபைல் இது எல்லாமே மீறி இந்த ஸ்டேஷ்னரிஸ் சில இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு கொடுக்கப்படுற எல்லா ஆஃபீஸ் சப்ளைஸுமே நம்ம வந்து கேரோடு தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம பொருளை கூட நம்ம கேர் இல்லாமல் ஹேண்டில் பண்ணிக்கலாம், பட் மற்றவங்கள்தான் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கேரோடு ஹேண்டில் பண்ணணும். இது ஒரு பேசிக் மேனர்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ இது ஆஃபீஸ் சப்ளைஸ் தானே, இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பென், எக்ஸ்ட்ரா ஸ்டேஷ்னரி ஸ்டாஃப்ஸ் இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப தப்பு. அது உங்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கொண்டு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நெவர் டூ இட். அண்ட் ஃபைனல் திங் தட் யூ ஷுட் நெவர் டூ இட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ் யுவர் பர்சனல் ஸ்டாஃப் அட் ஹோம். ஹோம் அப்படி இல்லைனாலும் ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது உங்களோட பர்சனல் ஸ்டஃப்பை நீங்கள் வெளியில் விட்டுட்டு தான் வரணும். சரி, இதை வந்து ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆஃபீஸ் விஷயத்த ஆஃபீஸோடு விட்டுருணும், பர்சனல் விஷயத்த ஆஃபீஸ்க்கு வெளியவே விட்டுருணும் அப்படிங்கிறது. நம்ம நம்மளோட பர்சனல் ஸ்டஃப்பை கேரி பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மூட் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரோட மூடியுமே அது வந்து ஸ்பாயில் பண்ணும். அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, மற்றவங்க மேலேயும் இது இன்ட்ரூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட்
இஃப் யூ ஆர் அ பாஸ் நெவர் எவர் எல் அட் யுவர் எம்ப்ளாயீஸ். அதை வந்து நீங்கள் ஒரு தாரக மந்திரமாகவே வச்சுக்கோங்க. அவங்க தப்பே செஞ்சாலும் அவங்கள தனியாக கூப்பிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு, பட் மற்றவங்க முன்னாடி நீங்கள் எல் பண்ணுறது வேறு. அந்த மாதிரி எல் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு உங்கள் மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் 12 விஷயம் நீங்கள் ஆஃபீஸில் பண்ணவே கூடாது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கும் ஆஃபீஸில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வணக்கம். நான் சாயா தமிழச்சி.